பெருந்தலைவர் காமராஜர் வீட்டுக்கு நீங்கள் எல்லாம் வந்தது மிக்க நன்றி. இப்போ நான் திருக்குறள் படத்தை பற்றி பேச போகிறோம். இந்த படம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு நீங்கள்லாம் வந்திருந்தீங்க ஏப்ரல், கரெக்டாக ஆரம்பிக்கப்பட்டு 5 ஷெடியூலாக 6 ஷெடியூலாக படம் வந்து முடிந்தது. டப்பிங் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்து காமராஜருடைய நினைவு நாள், காந்தி பிறந்தநாள் வந்ததுனால உங்களாம் சந்திக்கணும் ஆசையாக இருந்தது. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தை ஜனவரி மாதம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், படத்தோட எல்லா பணிகளும் முடிந்து டப்பிங் போயிட்டு இருக்கு. ரீரெக்கார்டிங் விரைவில் வந்து முடியும். ஷூட்டிங் போர்ஷன் கம்ப்ளீட்டு, 2 சாங்ஸ் மட்டும் அது மியூசிக் கம்போசர் வாங்கினதுக்கப்புறம் பண்ணுவோம். இனிமேல் நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். திருக்குறள், ஆமாம், நீங்கள் ஒன்று நீங்கள் காமராஜர் படிக்கணும் அல்லது திருக்குறளை படிக்கணும், ரெண்டுமே படிக்காம இங்கே வந்து முட்டாத்தனமாக கேள்வி கேட்கக்கூடாது. யாருங்க பிஆர்ஓ? பிறந்த நாளா நினைவு நாளா தெரியாத ஆளெல்லாம் வந்து கேள்வி கேட்க கூட்டு வந்திருக்கீங்க. அவரை வெளில அனுப்புங்க சார், உங்க முன்னாடி சொல்றேன், உங்களுக்கு பதில் சொல்லுங்க. எந்த கட்டாயமும் கிடையாது, அவங்க வேலையை செய்ய விடுங்க. இது திருக்குறள் பற்றிய பிரஸ் மீட்டு, காமராஜருடைய இடம், அதை பத்தி கேளுங்க. நாடாரு, ஆமா, காமராஜர் நாடார் கிடையாது. கர்ணன் என்ன ஜாதி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதாவது பொது வாழ்வில் இருப்பவன், சமூகத்துக்கு தொண்டு செய்பவன், எந்த சாதியும் சார்ந்தவன் அல்ல. நீங்கள் மகாபாரதம் படிச்சிங்கன்னா தெரியும், கர்ணன் வந்து தேரோட்டியோட மகன் கிடையாது, அவன் வந்து பொதுவானவன் ஜாதி கிடையாது. அதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வரணும். எங்கிட்ட வந்து இவங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கேளுங்க, நாடார் சமுதாயம் தான் கொண்டாடுறாங்க. இப்போ பிரச்சனை கேட்டவங்க நாடார் சமுதாயம் கொண்டாடுறாங்க, ஆனா வந்து அவரோட சமாதி கூட யாரும் சரி பண்றது இல்ல. யார் சொன்னது? நீங்க போனீங்களா காலை கிண்டி போயிருந்தீங்களா? கிண்டி போய் நீங்க பாத்துட்டு வந்து எங்கிட்ட கேள்வி கேளுங்க. நாடார் சமுதாயம்ங்கறது நீங்க இங்க கொண்டே வராதீங்க. காமராஜர் நாடார் இல்லை, காமராஜர் நாடார் கிடையாது. ஆமா, நீங்க கர்ணன் என்ன ஜாதினு கேட்டு வந்து காமராஜர் என்ன ஜாதினு கேளுங்க நீங்க. ஆமா, அவர் நாடார் கிடையாது. திருக்குறள், அதாவது இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, திருக்குறள் வந்து பல்வேறு வடிவத்தில் வந்திருக்கு, கவனம் பெற்றிருக்கு. உலகத்தில் 51 மொழிகளில் வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்குது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட தமிழர்களுடைய மாபெரும் அடையாளம். நம்ம கர்வப்படக்கூடிய விஷயம் சொல்ல போனால் அங்கே என்ன சொல்லலாம், ஷேக்ஸ்பியர்னு அவனும் இவன் எல்லாரும் வந்து தாஸ்கர், இதெல்லாம் தாண்டிய வரலாறு நம்மளுடையது. இப்போ இது வந்து புத்தகமா அப்படி இப்படி போயிருக்கு, சினிமாவாக கொண்டு வரும்போது இது உலகத்தோட கவனத்தை பெறும். திருக்குறள் நோக்கி, தமிழர்களுடைய அடையாளத்தை நோக்கி அது வந்து திரும்பும். இன்னொன்று, ஒவ்வொரு காட்சியிலையும் ஒரு திருக்குறள் சம்பந்தமான காட்சிகள் தான் அமைக்கப்பட்டிருக்கும். திருக்குறள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பேசப்படுது, எத்தனை பேர் திருக்குறளை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த அரசியல்வாதி பேசுகிறாங்க, உங்கள் இவர் மோடி ஐயா பேசலையா, அங்கே வந்தா பார்லிமெண்ட்டில் பேசலையா? சரி, அதான் பிரதமர் மோடி பேசுகிறாரு, நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க, முதலமைச்சர் டெய்லி பேசுகிறாரு. உங்களுக்கு திருக்குறள் பற்றி பெருமை தெரியதானே செய்யும். அதை வந்து பிரான்ஸில் இருக்கிறவனுக்கு, யூரோப்பில் காட்டுறதுக்கு அந்த படத்தை எடுக்கிறேன்னா, 2500 முன்னாடி உள்ள பீரியடு. திருக்குறளோட வரலாறு, திருக்குறளை பற்றிய படம். அதில் வள்ளுவர் வந்து ஒரு பாத்திரம் வராரு, இந்தம்மா அவருடைய மனைவியை வாசிக்க வராங்க, அவர் ஒரு போர் வீரனுடைய இதாக வராங்க. அந்த காலகட்டத்தை பற்றி நம்ம பதிவு பண்ணுறோம்.